வெல்கம் டு ஸ்பைசி ரெட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ அண்ட் சோயா கிரேவி. ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி ஃப்ரை ஆனதும் அதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ணதை ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த ஆனியன் பேஸ்டோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அதோட ரெண்டு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட ஒரு 200 ml தண்ணி சேர்த்து நல்லா அந்த கிரேவியை கொதிக்க விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிற வரையும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 10 முந்திரி நான் வந்து தண்ணியோடு சேர்த்து அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த கிரேவியோடு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்குறனால கிரேவிக்கு ஒரு க்ரீமினஸ் கிடைக்கும். இந்த பேஸ்ட் நீங்கள் எல்லா கிரேவிலையுமே சேர்க்கலாம், கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கிரேவி ரெடி ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நான் எப்பவும் கோகோனட் புலாவ் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக செய்வேன். கோகோனட் புலாவ் ரைஸோட ரெசிபி வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், புலாவ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.